வணக்கம் எல்லாருக்கும். ஆசிரியர்க்கின நல்வாழ்த்துக்கள். என் பேர் இசபெல்லா ராணி. நான் எம்எஸ்சி பிஎட் சுவாலஜி படிச்சிருக்கிறேன். நான் வந்து 11-12 +1 +2 பிள்ளைங்களுக்கு சுவாலஜியை பற்றி இன்னும் நல்ல நாலேஜ் கொடுக்கலான்னு ரொம்ப விருப்பப்படுறேன். இப்போ நான் மைக்ரோபயாலஜி பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மைக்ரோபயாலஜியில் என்னென்ன மைக்ரோ ஆர்கனிசம் இருக்குது, அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட் என்ன, எல்லாமே நான் சொல்ல போகிறேன். வீடியோவை தவறாமல் பாருங்கள். மைக்ரோபயாலஜி அப்படின்னா மைக்ரோ ஆர்கனிசத்தை பற்றி படிக்கிறது தான். மைக்ரோ ஆர்கனிசத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு தான் பார்க்கணும். ஸோ மைக்ரோ ஆர்கனிசத்தை மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு அதை ஐசோலேட் பண்ணி அதனுடைய ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. எந்த மைக்ரோ ஆர்கனிசம், அது பாக்டீரியாவா, வைரஸா, அது ஃபங்கையா, அல்கேயா, அது ப்ரோட்டோசோவா என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ மைக்ரோ பயாலஜி அப்படின்னு போனோம்னா டெஃபினேஷன், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் மைக்ரோ பயாலஜி? இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் அதனுடைய ஃபார்ம், ஸ்ட்ரக்சர், ஃபிசியாலஜி, மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அப்போது பாக்டீரியாவை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். வைரஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை வைரலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்கையை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். அல்கையை பற்றி படிக்கிறோம்னா அதை அல்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோசோயினை பற்றி படிக்கிறோம்னா அதுக்கு புரோட்டாலஜி அல்லது புரோட்டோசுவாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக் ஆர்கானிசம்ஸ் இந்த நேச்சரில் எப்படி பரவி இருக்குது, அதனுடைய டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வித்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, ஹியூமனோட அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அது சூழ்நிலையில் என்வைரன்மெண்டலில், அதாவது காற்று, மண், மற்றும் தண்ணீரில் அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய ரோல் என்ன, ஏன்னா அங்கே தான் அது அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா மைக்ரோ ஆர்கனிசம் வந்து நல்லதுக்கும் பயன்படுத்துகிறோம், தீமைக்கும் அதை பயன்படுத்துகிறோம். இப்போது மைக்ரோ பயாலஜியை பற்றி ஹிஸ்ட்ரி, அது மெடிக்கல் லெவலில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ லூயிஸ் பாய்ஸ்டர் என்பவர் 1888 இது பாரிஸில் இதை வந்து கண்டுபிடிக்கிறார் இன்ஸ்டியூட்டில் வச்சு. இதில் ராபர்ட் கோச்ங்கிறவர் தான் இதுக்கு டைரக்டராக இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் இதில் ரிசர்ச் பண்ணி இதனுடைய மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி ஒவ்வொரு மனிதனில் போய் அதனுடைய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக படிக்கிறாங்க. இப்போது வாட் இஸ் த இன்ஃபெக்ஷன், இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எந்தெந்த இன்ஃபெக்ஷனை இதில் மனிதனுக்குள்ளே கொண்டுட்டு வருது, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், வாட் இஸ் அ காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன், அடுத்தது வந்து டிசீஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன், இதையெல்லாம் நல்லா டீட்டெயிலாக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் பாய்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் இன்னும் அதிகமாக ஹியூமனில் இதனுடைய என்ன எஃபெக்டை ஏற்படுத்துது, இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தினால் வர்ற விளைவுகள் என்ன, அந்த விளைவுகளுக்கு என்ன அதுக்கு முற்றுப்புள்ளியாக அதுக்கு தேவையான மருந்துகள், மாத்திரைகள், தடுப்பூசிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக இருக்குது, அது ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை நன்கு அறிந்து அதை மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு இன்னும் நல்லா அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடித்து வெளியிடுறாங்க. இப்போ இதை பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, அல்கே இருக்குது, புரோட்டோசோயின் பேராசைட் இருக்குது. ஸோ இதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.